அவர்களுடைய சமூக வலைத்தளத்தில் அவர் கூறிய கவிதைக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம், என்ன காரணம் இருக்கலாம் என்ற ஒரு கணிப்புரை இன்றைய தினம் உங்களுக்காக. உங்கள் வினோ, வாருங்கள் பார்ப்போம். அவர் முதலாவதாக கூறியிருக்கின்ற அந்த ட்வீட், அமையாது அழிபவர்க்கும் அமைந்த என் தோழருக்கும் விரைவில் ஓர் விழி கேட்கும், கேட்டு அமைதி காப்பீர், உண்மை வெயிலில் காயும் நேற்றைய மழைக்காளான் என்று கூறியிருக்கின்றார். அமையாது அழைபவர்க்கும் பதவி புகழ் போன்றவை அமையாது அழைபவர்க்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்து அமைந்த என் தோழருக்கும் புகழும் அமைந்திருக்கின்றது, பதவிக்கும் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இரண்டும் அமைந்த தோழர், உலக நாயகன் கமலஹாசனுடைய தோழர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒருவேளை அவரை கூறியிருக்கலாம். விரைவில் ஓர் விழி கேட்கும் என்று கூறியிருக்கின்றார். விழி என்றால் தீர்வு, விரைவில் ஓர் தீர்வு கிடைக்கும். கேட்டு அமைதி காப்பீர், அந்த தீர்வை கேட்டு அமைதியாக இருங்கள் என்று கூறியிருக்கின்றார். அனைவருக்கும் அமைதி காக்கக்கூடிய வகையில் ஓர் தீர்வு கேட்கும் என்று கூறியிருக்கின்றார். என்ன தீர்வு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மை வெயிலில் காயும் நேற்றைய மழைக்காலான், இதை இரண்டு விதமாக பார்க்கலாம். உண்மை வெயில் என்று எடுத்துக்கொண்டால் உண்மை வெயிலில் காயும் நேற்றைய மழைக்காளான் என்று பார்க்கலாம். இதில் எந்த அர்த்தமும் கிடையாது. மழைக்காளான் உண்மை வெயிலில் காய்வதனால் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் உவமை உவமானம் என்ற இத்தமிழ் இலக்கணத்தை வைத்து பார்க்கும் பொழுது உண்மை என்பதை தனியாக பிரித்து வெயிலில் காயும் நேற்றைய மழைக்காளான் என்று பார்க்கும் பொழுது உண்மையானது வெயிலில் காயும் நேற்றைய மழைக்காளான் போன்றது என்று கூறியிருக்கின்றார். காளான் பச்சையம் இல்லாத ஓர் தாவரம் காளான், வெள்ளையாக இருக்கும். ஒளித்தொகுப்பு செய்யாத ஓர் தாவரம் காளான். அதனால் அது வெயிலில் காய்வதனால் எந்த பயனும் கிடையாது. இன்னும் அதிகமாக பார்க்க போனால் வெயிலில் காய்வதனால் அதற்கு மிகவும் பச்சையம் இல்லாத காரணத்தால், ஒளித்தொகுப்பு செய்யாத காரணத்தால் அது அதுக்கு கேடாகத்தான் அமைந்திருக்கின்றது. அந்த உண்மையும் வெயிலில் காயும் காளானை போன்று மிகவும் கேடான விடயமாக அமைந்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். என்ன உண்மை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இரண்டாவது ட்வீட் என்னவென்றால், இடித்துரைப்போம், யாரும் இனி மன்னர் இல்லை, யாரும் இனி மன்னர் இல்லை, துடித்தழுவோம், மனதளவில் உம்போல் யாம் மன்னர் இல்லை என்று கூறியிருக்கின்றார். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், உம்போல் யாம் மன்னர் இல்லை என்று கூறியிருக்கின்றார். அப்படி கூறப்பட்ட கருத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு பதவியாசை இருக்கின்றது என்பதை கூறியிருக்கின்றார். நானும் மன்னர்தான், ஆனால் உம்போல் நான் மன்னர் இல்லை என்று கூறியிருக்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் மன்னராக ஆசைப்படுகின்றார், முதல்வராக ஆசைப்படுகின்றார் என்பதை அதில் தெரிவித்திருக்கின்றார். தோற்றிறந்தோர் போராளி, முடிவெடுத்தால் யாம் முதல்வர், தோற்று இறந்தால் போராளி. இந்த நாட்டில் பல தோற்று இறந்திருக்கின்றார்கள், அவர்களெல்லாம் போராளிகள். முடிவெடுத்தால் யாம் முதல்வர், அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்தால் யாம் முதல்வர். அதிலும் அவர் பதவியாசையை காண்பித்திருக்கின்றார். அடிபணிவோர் அடிமையரோ, முடி துறந்தோர் தோற்றவரோ. இதற்கான காரணத்தை நான் இறுதியில் கூறுகின்றேன். போடா மூடா எனலாம் அது தவறு, தேடா பாதைகள் தென்படா. இதில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், அவர் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று பலமுறை கூறியிருக்கின்றார். ஆனால் தேடா பாதை தென்படா என்று கூறியிருக்கின்றார். ஒரு பாதையை தேடாவிட்டால் அது தென்படாது, தேடினால்தான் தென்படும். அதனால் அரசியலை ஒருவேளை அவர் இறங்குவதற்கு ஆசைப்படுகின்றாரோ என்பதை சாடை மாடையாக கூறியிருக்கின்றார். அடுத்த வரியை பார்ப்போம். வாடாதோளா என்னுடன் முடமை தவிர்க்க முனைவரே தலைவர். முடமை என்றால் என்ன? முடமை இல்லை, மூடமை. மூடமை தவிர்க்க முனைவரே தலைவர் என்று கூறியிருக்கின்றார். மூடமை என்றால் கண்ணை மூடிக்கொண்டு நடப்பவை எல்லாம் நடக்கட்டும், நான் எல்லாம் நல்லதுக்குத்தான் என்று நினைத்து இருக்கும் தன்மைதான் மூடமை, மூடத்தன்மை. அந்த மூடமை தவிர்க்க முனைவரே தலைவர் என்று கூறியிருக்கின்றார். இங்கு வாடாதோளா என்று அவர் கூறியிருப்பது அவருடைய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையா, ரசிகர்களையா, அல்லது தமிழ்நாட்டு மக்களையா என்பதை விளக்கமாக கூறவில்லை. இருந்தாலும் உரிமையில் இருக்கும் காரணத்தால், வாடா தோழா என்று இருக்கும் காரணத்தால் ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இருக்கலாம். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்க போனால் நேரடியாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகின்றாரா, அல்லது இருக்கின்ற ஒரு கட்சிக்கு
உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஆதரவு கொடுக்க போகின்றார்களா என்பதை இந்த இடத்தில் ஓரிடத்தில் காண்பித்திருக்கின்றார். அடிபணிவோர் அடிமையரோ, முடி துறந்தோர் தோற்றவரோ என்று கேட்டிருக்கின்றார். அதாவது ஒரு தேர்தலில் தோற்று முடி இழந்தவர்கள், முடி ஏற்கனவே இருந்தவர்கள், அதாவது தேர்தலில் வென்று இருந்தவர்கள், முடி துறந்தவர்கள், அவர்கள் முடியை இழந்து விட்டார்கள், தேர்தலில் தோற்றுவிட்டார்கள். அப்படி தோற்றவர்கள் தோற்றவரோ என்று கேட்டிருக்கின்றார், அடிமையரோ என்று கேட்டிருக்கின்றார். அப்படி பார்க்க போனால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய அரசுக்கு உலகநாயகன் கமலஹாசனும், யாருக்கு என்று உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இருவரும் சேர்ந்து அந்த அரசுக்கு மீண்டும் ஆதரவு கொடுக்க போகின்றார்களோ என்பதுதான் இதன் அர்த்தமாக இருக்கும் என்று ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தவிர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் நடிகரான கமலஹாசன் அவர்கள் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய அவமானம் என்று கூறலாம். புரியாதோருக்கு ஆங்கில பத்திரிகைகளில் நாளை வரும் செய்தி என்று கூறியிருக்கின்றார். இந்த தமிழ் இதனுடைய அர்த்தம் விளங்காதவர்களுக்கு ஆங்கில பத்திரிகையில் நாளை செய்தி வரும் என்று கூறியிருக்கின்றார். அதுதான் மிகவும் கடினமாக இருக்கின்றது. அனைவரும் ஆங்கில பத்திரிகையில் பாருங்கள், ஒருவேளை